உமன் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அரசு நுண்கலை கல்லூரி என்று இருந்தது. தற்போது அரசு கவின்மிகு கல்லூரி என்று சென்னையில் உள்ளது. இந்த கல்லூரி பூனமலை ஐ ரோட்டில் உள்ளது. இந்த கல்லூரியானது 170 வருட பாரம்பரியம் மிக்கது. இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். இது ஆரம்பத்திலிருந்தே அரசு கல்லூரியாகவே நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது 2017 உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி எந்த தொழில்நுட்ப கல்லூரிகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில் தொழில்நுட்ப கவுன்சிலின் அங்கீகாரம் பெற்றே மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தற்போது சென்னையில் இயங்கி வரும் கவின்மிகு கல்லூரி இளநிலை மற்றும் முதுநிலை பட்டங்களுக்கான மாணவர்களை சேர்த்து வருகிறது. இதில் அவர்கள் சேர்க்கும் பொழுதே மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வேலைவாய்ப்பு உண்டு என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த அங்கீகாரம் பெறாத பட்டங்களை பெற்ற மாணவர்கள் எந்தவித அரசு வேலைவாய்ப்புக்கும் லாயக்கற்றவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து இந்த அரசு கல்லூரிகள் மாணவர்களை அங்கீகரிக்கப்படாத கோர்ஸ்களில் சேர்த்து வருகிறார்கள். இதனால் அதிகமான மாணவர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இதுபோன்ற அரசு கல்லூரி சென்னையில் ஒன்று, மகாபலிபுரத்தில் ஒன்று, கும்பகோணத்தில் ஒன்று அரசு நடத்தி வருகிறது. இந்த மூன்று அரசு கல்லூரிகளிலுமே மத்திய கவுன்சிலின் அங்கீகாரம் இல்லாமல் இந்த கோர்ஸ்களை நடத்தி வருகிறார்கள். இந்த கோர்ஸ்களில் தொடர்ந்து மாணவர்களை சேர்த்து வருகிறார்கள். இதில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. தற்போது எம் கணேஷ் என்ற முதுநிலை மாணவர் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்த சென்னையில் உள்ள கவின்மிகு கல்லூரி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு கவுன்சிலிலும் மற்றும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவர்களிடமும் அனுமதி வாங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கானது கடந்த 5/8/2022 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அனைத்து எதிர்ப்பானதாரர்களும் பதிலளிக்க 13/9/22 அன்று வழக்கு போடப்பட்டுள்ளது. அவர்கள் பதில் போட்டவுடன் இறுதி ஃபைனல் ஆர்குமெண்ட் நடைபெறும். இதில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி தக்க நீதி கிடைக்கும் என்று மாணவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காங்க? வருடத்திற்கு 300 சராசரியாக 300 மாணவர்கள் சென்னை கல்லூரியில் மட்டும் இளநிலை முதுநிலை இரண்டையும் சேர்த்து அனைத்து பிரிவுகள் ஓவியம் நுண்கலை மற்றும் மண் சித்திரங்கள் செய்தல் இது போன்ற வகைகளில் வருடம் 300 மாணவர்கள் சேர்க்கின்றனர். இது தொடர்ந்து 10 வருடமாக எந்தவித அங்கீகாரமும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. அனைத்து மாணவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறி. அவர்கள் அரசு பணியை நாடினால் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. இப்போதைக்கு ஒரு தனிநபர் வழக்கு தொடர்ந்துள்ளார். மற்றும் பல மாணவர்கள் இந்த வழியை பின்பற்றி நீதிமன்றத்தில் நாட உள்ளனர். என்ன விதமான கோரிக்கை பண்றாங்க? இதே மாதிரி அந்த கல்லூரியை தடை பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்களா? இல்லை 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 இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அரசு கல்லூரியை தடை செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை கிடையாது. அவர் அரசே கல்லூரி நடத்தி இளநிலை முதுநிலை பட்டம் வழங்கும்போது அது அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட படிப்பாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. அரசு இந்த கல்லூரி மத்திய கவுன்சிலிடம் உரிய அங்கீகாரம் பெற்று மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்பதே எங்களுக்கு விருப்பம். என் பேர் கணேஷ். நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில்
செகண்ட் இயர் படித்து முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த காலேஜ் சேரக்குள்ளே தான் தெரியும் இது வந்து ஏஎஸ்டி. இந்த காலேஜ் வந்து ஏஎஸ்டி அப்ரூவ்டும் கிடையாது, யூஜிசி ரெகனிஸ்டும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இதனால் நாங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் நாளைக்கு வேறு யாராவது அப்ரூவ்டு இருக்க காலேஜில் வந்து படித்து வந்தாங்கன்னா எங்கள் வேலை வந்து கேள்விக்குறியாகுது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இது மாதிரி மூணு காலேஜஸ் இருக்குது, சென்னை காலேஜ் மட்டும் இல்லாமல் சென்னை, கும்பகோணம், மகாபலிபுரம்னு மூணு காலேஜஸ் இருக்குது. இந்த மூணு காலேஜஸுமே அப்ரூவ்டு இல்லாமல் தான் நடக்குது. எங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷனுங்கிறனால எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்ததுன்னா அவங்க ப்ராப்பராக எங்களுக்கு அப்ரூவ்டு வாங்கி கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களோட கோரிக்கை வந்து என்னென்னா எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு யூனிவர்சிட்டியில் மாற்றி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா எங்களோட சர்டிஃபிகேட்டான வேல்யூக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணுங்கிறது. அதேமாரியே வந்து இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டும் வந்து நாலு யூனிவர்சிட்டிஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் முடித்த கோர்சஸ் வந்து அன்அப்ரூவ்டு கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே 5000 பேருக்கு ரீ எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு எங்களுக்கும் இது மாதிரி வந்து யாராவது ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணக்குள்ள எங்களுக்கும் திரும்பி நாங்கள் ஒரு ஜாபில் இருக்குள்ளே ரீ எக்ஸாம் வச்சாங்கன்னா எங்களோட ஜாப் எல்லாமே வந்து குவஷன் மார்க்ஸ் ஆகும். ஸோ இப்போவே எங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலன்சியோ இல்லை இந்த சர்டிஃபிகேட்டை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் படிச்சிருக்கிற அந்த படிப்பு வந்து அங்கீகாரம் தேவையில்லை, அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு விஷயம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் சேரக்குள்ளே எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது இந்த மாதிரி ஒரு கவுன்சில்ஸ் இருக்குது, அந்தந்த எஜுகேஷன் வந்து ஒவ்வொரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும்னு தெரியக்குள்ள ஒரு ஆர்டிஏ இதில் பார்த்தோம் நாங்கள். ஆர்டிஏல வந்து இந்த சென்னை காலேஜ் வந்து யூஜிசி ரெகனைஸ் ஆகல, டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஎஸ்டியும் அப்ரூவ் ஆகலன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு உள்ளிருப்பு சும்மா ஒரு அடையாள போராட்டம் மாதிரி பண்ணோம், பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு 200 பேர் சேர்ந்து பண்ணோம், கும்பகோணம் காலேஜ்லேயும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நாங்கள் வந்து இந்த வருஷமும் அப்ரூவல் அப்ளை பண்ணல, அவங்க ஏஎஸ்டிக்கு அப்ளைவே பண்ணல. அவங்க அப்ளை பண்ணாத காரணம் என்னென்னா ஏஎஸ்டிக்கு வந்து ஒரு சில தகுதியெலாம் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்டில் கம்ப்யூட்டர் லேப், இப்போ வந்து நான் ஒரு விசிடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேப், ஒரு சில ஃபெசிலிட்டி, ஃபோட்டோகிராஃபி லேப்லாம் தேவை. பட் அங்கே வந்து எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை, பில்டிங் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க ஒரு அத்தாரிட்டி கிட்ட வருஷம் வருஷம் இவங்க வந்து சைன் அப் பண்ணி இவங்க பர்மிஷன் வாங்கணும்னு தெரிஞ்சால் தான் இவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்குறாங்க. இப்போ அவங்க அது வாங்காதனால இவங்களுக்கு கேள்வி கேட்க ஆளே இல்லாதனால இவங்க எதுவுமே அப்டேட் பண்ணாமல் எல்லாமே அப்படியே சிலபஸ் எல்லாமே பழைய சிலபஸாக இருக்குது. பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் லேப்ஸ்லாம் எப்போலேருந்து இருக்குது எல்லா காலேஜஸ்லையும், ஆல் இந்தியாவில் இதே கோர்ஸ் நடக்கிறது. பட் இன்னும் இங்கெல்லாம் வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் லேபே வரல, கம்ப்யூட்டர்ஸும் வரல.